பொதுவாக நம்ம இன்றைக்கி நான் வந்து பேசுகிறோன்ட்ட எடுத்துக்கிட்ட ஒரு சிறுகதை வந்து போர்கேஸின் நிலை கண்ணாடி காலத்துகள் அவர்களுடைய. ரொம்ப கஷ்டமான விஷயம், நான் ரொம்ப செலக்ட் பண்ணது ரொம்ப ஆசை. இது மூலமாக நம்ம ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும் போர்கே பற்றி அப்படின்னு. எப்படி சொல்கிறேன்னா, நாம் ரொம்ப பேசிவாக இருந்தாலும் வெளியே இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் எலிமெண்ட் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும் போர்கே. அது மாதிரியால் நான் அதுக்கு முன்னாடி இந்த சிறுகதையை பற்றி பொதுவாக சிறுகதைகள் அதனுடைய அப்ரோச், ஏன்னா இதை பேசாமல் நான் போர்கைக்குள்ள என்ட்ரானு வச்சுங்களேன். ஏற்கனவே போர்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாள், இன்னும் பேசுனா நான் வேறு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னடா பேசிட்டு இருக்கேன்ட்டு. சில நேரத்தில் பேசிகிட்டே இருப்போம் கிளாஸில், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவானா, என்ன பேச வர்றாரு அப்படின்ட்டு அவனை யோசிச்சிருப்பான். ஓ, ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருவான், ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு. லத்தீன் அமெரிக்க இலக்கியம் அல்லது ஸ்பானிய இலக்கியத்தினுடைய தந்தைன்னு கூட சொல்லிடலாம். ஓகே, போர்கேஸ் அவ்வளோ பெரிய ஆளுமை. அவருக்கு வந்து கதையை வந்து அவரோட கதை இல்லை, போர்கேஸின் நிலை கண்ணாடி. நானும் முழுவதுமாக இந்த கதைக்குள்ளாக போர்கேஸ் இருக்காருன்னு சொல்லலாம். அப்படி ஒரு வாசிப்பு போர்கேஸ் பார்க்கும்போது, அப்படி இலக்கியங்கள் இப்போ வாசிப்பு வந்து அவ்வளோ தேடி வாசித்துலேருந்து படித்து படித்து எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா, வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் படித்து கண்ணு குருட போனாங்கன்னா, ஒன்று வந்து மில்டன், ஜான் மில்டன், பாரடைஸ் லாஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒருத்தர் படித்து என்ன பண்ணியிருக்காரு தான் அவர் குருடாக போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நபர் யாருன்னா போர்கேஸ். அப்போ பாருங்களேன் வாசிப்பின் மீது எந்த அளவுக்கு ஒரு தாகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கண்ணு குருடான பிறக்கும் என்ன பண்ணுறாருனா, வாசிக்க சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா கேட்டுக்கோ, பெரிய நூலகத்தில் வர நூலகராக இருந்திருக்கேன். இதெல்லாம் சில அறிமுகங்களாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்குது, பிரம்மராஜன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, நமக்கு வந்து எடுத்து படிக்கலாம் தமிழில். அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆனது அது ரொம்ப கஷ்டம், அது படிக்கட்டும். இப்போ போர்கேஸ் வந்து எனக்கு வந்து நான் கல்லூரி காலங்களிலும் சரி, அதாவது முதுகலை வரும்போது தான் இந்த பேர் வந்து கேட்க வரேன். அப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பின்னவீனத்துவம் நவீனத்துவம்ன்ற வார்த்தைகளை சொல்லும்போது சொல்லுவாங்க போர்கேஸ்னு அதிகமாக என்ட்ரானதில். ஆனால் அதுக்குன்னு ஒரு அதையும் போர்கேஸையும் நான் ஏன் சொல்ல வரேன்னா, போர்கேஸையும் நம்ம வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு உள்ளூர் சூழல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, லோக்கல் ரீடிங் கல்ச்சர். எங்கன்னா நான் போய் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லி எனக்கு புரியலை, இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சொல்லியும் இங்கிலீஷ் கிளாஸ் ரூமில் எனக்கு புரியாத விஷயம் தமிழ் இலக்கிய வட்டத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பெரும்பான்மையான இலக்கிய ஆசிரியர்களும் சரி, இலக்கிய இயக்கங்களும் சரி, தமிழ் வாசகர் வட்டத்துக்குள்ளே தான் எனக்கு அறிமுகமாக. 2017 ஒரு 18 அந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து இடைவெளின்ட்டு ஒரு பத்திரிகையில் நான் இணை ஆசிரியராக இருந்தேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, செந்தில்நா பரிசல் செந்தில்நாதன் அவர் தான் நடத்தினார். அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஆறு ஒரு வாழ்க்கையில் நடந்த சில அற்புதமான விஷயங்கள் சொல்லப்போனால், ஆசிரியர் எல்லாருமே அருமையான பேராசிரியர் ஒருத்தர், அப்புறம் எழுத்தாளர் பாலசுப்ரமணியம் அவர் ஒருத்தர், இன்னொரு ஆங்கில பேராசிரியர், ஒரு தமிழ் பேராசிரியர், இது எல்லாமே ஒரு குரூப்பே வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த மேஜிக் ரியலிசம்னு சொல்லுவாங்கள்ல, மாய யதார்த்தம், இந்த ஒரு பாணியின் மீது அபார காதல் கொண்டவங்க. இது அதையும் படித்து அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை தவிர வேறு எதையும் போக மாட்டாங்க. அப்போ தான் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆச்சு. இப்போ பார்த்தா அது வெறுமனே ஒரு வெளிநாட்டு எழுத்தாளர் கிடையாது போர்கேன்னு பார்த்தா. போர்கே நம்ம ஊர்லேயே ரொம்ப போர்கேஸ் இருக்காங்க. நான் சொல்லப்போனால் இவரும் காலத்துக்குள்ளே நான் பார்த்தது கிடையாது. யாரும் சர்ச் பண்ணி படி படி பார்க்குறேன், யாரும் அது ஒரிஜினல் டேபிள் தேடி பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. சரி விட்டுருங்க, நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 உள்ளூரில் வந்து போர்கேஸ் கிடைப்பாங்க. கோணங்கின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்போம், அவர்லாம் சரி படித்தா புரியவே புரியாது. அதுக்காக நான் அது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள வாசிப்பின் அனுபவத்தின் அப்புறம் தான் போய் போக முடியும். அதுபோல் ஒரு 5 எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க. ஸோ போர்கேஸை பற்றி நம்ம சொல்கிறோன்னா இவ்வளோ தான். முக்கியமானது வந்து முக்கியமான ஏன்னா சொல்கிறேன்னா, ஒரு ஓவியத்துக்கு வந்து நம்ம யாரை சொல்லுவோம் நவீன ஓவியர்னா சொன்னால், பிகாசோ. நோ டவுட், இமீடியட்டாக ரீசெண்டாக கூட ஒரு கல்லூரியில் வந்து ஒரு டாக் கொடுக்கும்போது செர்வாண்டஸ்னு ஒரு ரைட்டரை பற்றி பேசும்போது, பிகாசோ பிகாசோ கல்லூரி மாணவர்களுக்கே பிகாசோவை பற்றி, ஜென்ரலாக காதலன் பாட்டில் இருந்தோ பிகாசோ ஓவியம் தான், என்னுடன் பிரியாமல் என்னுடன் டெக்ஸாஸில் ஆடி வருதுன்ட்டு அவ்வாறு இடம். அதுபோல் தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அது தப்பு யாரையும் தவறு சொல்ல விரும்பல. ஸோ
ஒரு ஓவியத்தில் வந்து ஒரு பிக்காசோன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு இலக்கியத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லணும், யாரை சொல்லலைன்னா போரியஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஓவியத்துக்குன்னு சொன்னால் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஆளுன்னு சொல்லும்போது போரியஸ் பண்ணலாம். இந்த நிலைக்கண்ணாடி, சரி கதைக்குள்ளே வரும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை சொன்னால் இந்த கதை முழுவதுமாக புரிஞ்சிடும். ஐ திங்க் இது வந்து சிட்டி லைட்ஸா, இல்லை சிட்டி லைட்ஸ் தான் நினைக்கிறேன். சார்லி சாப்ளின் வந்து போலீஸ்கிட்ட எஸ்கேப் ஆவார், எஸ்கேப் ஆகி ஒரு ரூம்குள்ளே போயிடுவார். சுற்றிலும் கண்ணாடிகளாக இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு சார்லி சாப்ளின் இருக்க மாட்டார், பார்த்தா 10 சார்லி சாப்ளின் இருப்பாங்க. ஆனால் சார்லி சாப்ளின், உண்மையான சார்லி சாப்ளின் எங்கே போனார்? அது ஒரு ஒரு மேஜிக் இல்லை. அது ஒரு 10 கண்ணாடி இருக்குது, ஃபுல்லாக சார்லி சாப்ளின்ஸ் இருப்பாங்க. சாப்ளினுக்கே தெரியாது நான் எங்கே இருக்கேன்ட்டு. அது நானா இதுவா அவர் எங்கேன்னு அந்த போலீஸ்காரர் துரத்திக்கிட்டு அவரை உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அவரை என்ன பண்ணுவார்னா, அவரும் பல போலீஸ்காரங்களாம் வந்து செதறிடுவாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள், இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து கதைக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா என்டர் ஆகலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கதை சொல்ல வர்றார் இங்கே ஆசிரியர். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவரால். ஒரு பேராகிராஃப் மாத்திரம் கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கதை அந்த கதையை சொல்ல முடியலையேன்ற தன்னுடைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அது என்ன பண்ணுறாருனா, ஒரு வீட்டில் செங்கல்பட்டில் தான் இருக்கார் அவர். ஃபஸ்ட்டு செங்கல்பட்டில் இருந்துட்டு ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுக்கு, அவர் தன்னுடைய தன்னையே பார்த்துட்டு இருக்கணுன்ற ஒரு பெரிய ஆசை. செங்கல்பட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு கண்ணாடி இதெல்லாம் எவ்வளோ கொடுமை இல்லை, எல்லாருமே போய் பார்க்கணும். அது பழைய காலத்தில் தான் நம்மளுக்கு தெரியும், அது ரொம்ப அந்த பின்னாடி இருக்கிற பாதரசெல்லாம் தேஞ்சி போய் கண்ணாடி முகம் சரியாக தெரியாது. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான அனுபவங்கள். இவர் சரி ஏதோ 35 வயசுக்கு அப்புறம் ஒரு 40 வயசு ஆகும்போது ஒரு நல்ல கண்ணாடி தாம்பரத்துக்கு வரும்பொழுது வாங்கிடுறார். ஒரு பெரிய கண்ணாடி தான், ஹைட் அளவுக்கு முழு பாருங்களேன், தன்னுடைய முழு உடலையும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கண்ணாடியில் பார்த்துட்ருக்கேன். என்ன தான் பண்ணுவார், தன்னை பார்க்குறதே வந்து ஒரு அற்புதமான விஷயம். யார் தான் தன்னை ரசிக்காத இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்புறம் பாண்டிச்சேரியும் போகிறாரு. பாண்டிச்சேரியும் போயிட்டு இப்போ பிரச்சனை என்ன, கதை வேறு இடத்துல டைவெர்ட் ஆகி போகுது. இவர் அந்த ஒரு பேராகிராஃப் கதை எழுதினார்ல, ஒரு சின்ன கதை எழுதி வச்சார், போர்கேஸனுடைய நிலைக்கண்ணாடின்னு ஒரு பேராகிராஃப் எழுதி வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி விட்டு போயிட்டார். ஏற்கனவே அதை வந்து ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டார். இதை வந்து அதை திரும்பவும் அந்த கதையை எடுத்து டெவலப் பண்ணுறதா, இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த கதை மேலே. அந்த கதையை சரி இவ்வளோ சிறப்பாக கொண்டு வரலையே நம்ம, இதை என்ன பண்ணலாம், ஒரு நல்ல பெரிய நாவலாக டெவலப் பண்ணிடலாம் அந்த கதையை, அதே கதையை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், டெவலப் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஒரு ஒப்பீனியன் கேட்போம்ல, நம்ம எப்பவுமே எழுதணும், நீ கதை நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. சரி ஒரு வயசானவர், எப்பவுமே அவர்கிட்ட தான் போய் இலக்கிய அட்வைஸ்லாம் கேட்பார், நான் எழுதுனது சரியா இருக்கா சரி இல்லையா அப்படின்ட்டா. ஆனால் பெரிய கொடுமை என்னென்னா, இலக்கியத்தில் மாத்திரம் போயிட்டு அட்வைஸ் கேட்டோன்னா ரொம்ப கொடுமை. அது ஆக்சுவலாக 10 பேர் நல்லா இருக்குன்னு வாங்க, நாம் போய் கேட்குற நபர் மாத்திரம் நல்லா இல்லைன்னுவாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கும்ல அது. இலக்கியத்தை பொறுத்த எது கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லவும் முடியாது, என்னடா கதை எழுதியிருக்கணும். ஆனால் எல்லோருமே நல்லா இருக்கணும். அதனால் நான் எப்போவுமே கட்டுரையோ ஒரு ரைட்டப் எழுதுனாவோ ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணால் நான் அதோட விட்டுற மாட்டேன். சரி 10 பேர் இருப்பா, ஐயோ சரி இல்லைன்னு சொல்லிட்டேனா கண்டிப்பாக 10 பேர் சரி இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. சரி அது ஸ்ட்ரேஞ்சான எக்ஸ்பீரியன்ஸ். இவர் என்ன பண்ணுறாருனா போய் கேட்குறாரு. பார்த்தா ரொம்ப வருஷம் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க. யாருன்னா அந்த முதியவர் எப்படியும் ஒரு 80ன்னு வச்சுங்களேன், கிழவன் கிழவன் சொல்கிறார். அந்த கிழவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அப்படியே சொல்கிறாரு, ஒப்பீனியன் கேட்குறாரு. அவர் பார்த்துட்டு இந்த கதையை நீ பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கியே அப்படின்னு இவர் கதையை சொல்கிறார். இந்த கதையை தான் நான் பெருசாக டெவலப் பண்ணேன், இந்த கதையை எழுதியிருக்கியாரு. இவனுக்கு ரொம்ப ஷேம் ஆகுது, பாரு இந்த கிழவன் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்குது அந்த கதையை அப்படின்ட்டு சொல்லி மறந்துட்டு இருக்கோம்னு நினச்சோம் அப்படின்னு. இதெல்லாம் சரிப்படாது, நீ சரிப்பட மாட்டேன் இதுக்கு. அது டிப்பிக்கலான ஆள், சொன்னதையே சொல்கிற ஆள்ற அடி அப்படின்னு சொல்கிற அது ஒரு அந்த லைன் அப்படியே இருக்கும். சரி நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா நமக்கே டவுட் ஆகும் பேசணுமா. அவன் எழுத கதை என்ன தெரியுங்களா, அவர் பிளான் பண்ண கதை எழுதணுன்ட்டு ஆசைப்பட்ட கதை. நான் ஸ்லோவாக வரேன், இந்த சார்லி சாப்ளினுடைய அந்த கண்ணாடி கிட்ட நான் அப்புறம் வரேன். இவர் சொன்ன கதை என்னென்னா, போர்கேஸோட கதையில் வர மாதிரி கதைனா போர்கேஸோட நிலை கண்ணாடின்ற மாதிரி அந்த இமேஜ் எடுத்துக்கிறாரு. கதை சொல்ல போகிறதில்ல, கதைக்குள்ளே ஒரு நரேட்டர் இருப்பாங்கள்ல கதை சொல்கிறவன், அவன் என்ன பண்ணுறான், கண்ணாடிக்குள்ளே வந்து பார்க்குறான்.
கண்ணாடியிலேருந்து ஓர இன்னொரு இமேஜ் யார்கிட்ட கதை சொல்லுது, நரேட்டர்கிட்ட கதை சொல்லுது. எவ்வளோ குழப்பமான விஷயம், ஏ கதை சொன்ன சொல்லிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இவர் கண்ணாடியை பார்ப்பாரா, அதுவும் கதை சொல்கிற கதை சொல்கிறோட வேறு என்ன கதையில் நரேட்டர் முழு கதையும் சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணனா கண்ணாடியை பார்க்குறாரு, கண்ணாடிக்குள்ளேருந்து இமேஜ் யார்கிட்ட கதை சொல்லுது. இது மாதிரி ஒரு கதை படித்தவன் நமக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல ஒரு கதைக்குள்ளே. சரி கதை வளர்ந்துக்கிட்டே போகுது. கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, என் வயசும் ஆயிடுச்சு, வயசாகி வயசாகி என்ன பாரு என்னோடய இந்த பாதரசம் வேறு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு, அவ்வளோ கிளாரிட்டி மங்களாயிடுச்சு. கடைசியில் தான் தெரியுது அவர் யார்கிட்ட பேசிட்டா, தாங்கிட்ட தான் பேசிட்டிருக்காரு எங்கே கண்ணாடியில். அந்த வயசானவர் யாருன்னா தான் தான். அந்த இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறது கண்ணாடியிலேயே, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணாடியிலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அந்த கண்ணாடியில் இருக்கிற அந்த முதியவர் யாராக தான் இருக்காருன்னா அவனாக தானே இருக்கிறேன். இது வந்து என்ன சொல்லானா, அவர் என்ன ஒரு கதை சொல்ல வந்தாரோ அதை தான் டெவலப் பண்ணுறார். ஒரு கதையை சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா, கதையை இங்கே போர்கேசி நிலை கண்ணாடின்ட்டு கதையை முடிச்சிடுறாரு. ஒரு பேராகிராஃப் சொல்ல வராரு, அதை முடியாத விஷயத்தில் எப்படியோ என்ன பண்ணுறாருன்னா ட்ரை பண்ணி மாற்றி கதையை எங்கே கொண்டு போகிறாருன்னா, ஏதோ ஒரு விதத்தில் கதையை சொல்லி முடிக்கிறாரு. போர்கேஸ் அந்த நிலை கண்ணாடிக்குள்ளே போகுது. அப்போது பார்க்கும்பொழுது நாம் எதிர்பார்க்குற அந்த கண்ணாடி இருக்குல்ல, ஒன்று வந்து கண்ணாடிக்குள்ளே கண்ணாடி போய்கிட்டே இருக்குது. அதுதான் நான் அந்த சார்லி சாப்ளின் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, போர்கேஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுதான் ஐ ஹவ் கிவன் ஒன் கிளியர் பிக்சரை போட்டு சார்லி சாப்ளின்ஸ். நீங்கள் கதை வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க கூட, நான் சாரி ஃபார் டிலே இன் கம்மிங், நம்ம என்ன பண்ணால் லைஃபை வந்து நம்ம என்ன பண்ணிங்கன்னா ரிலேட் பண்ணிப்போம் கதையோட. இது சரியில்லை, சொசைட்டியில் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படியே, கதையும் ரியாலிட்டியும் ரொம்ப ரிலேட் பண்ணி. ஆக்சுவலாக கதைக்கும் நிகழ்வாழ்வுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுதுன்னா கதை வந்து நம்மளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ எப்படி நான் வந்து இங்கே இருக்கேன், என் முன்னாடி எடுத்து படிக்கிற கதை வந்து எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எப்படின்னா நான் பார்க்குற மிரரில் இருக்கிற இமேஜ் அது நான் தான், ஆனால் அது யார் கிடையாது, எக்ஸாக்டாக நான் கிடையாது. அது மாதிரி தான் கதை வந்து இருக்குது, கதையில் இருக்கிற காட்டுற லைஃப் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி தான் அதே டைலாக்குள்ளே தான் வரும். கடைசியில் வந்து இன்னொரு போர்கை கிட்டே போகும்போது நாம் எதிர்பார்க்குற கதையில் வந்து நாம் படிக்கிறோம். இப்போ சார் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுபவங்கள் மொத்தம் சாரோட அனுபவங்கள் சொல்ல முடியுமா, அப்படி சொல்ல முடியாது. கதையில் அவர் வந்து ஒரு வாய்ஸை கொடுக்குறார், அந்த வாய்ஸ் வந்து சார்னு சொல்ல முடியாது. அதிகமாக ரீசெண்டாக தான் நினைக்கிறேன், ஜெயமோகன் வந்து அவங்க மனைவியும் அவரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவங்க கேட்டிருக்காங்க கேள்வி என்னென்னா, நீங்கள் தானே அந்த கதையில் அப்படி சொல்லியிருக்கீங்க, அது உங்களுடைய அனுபவம் இல்லை, அது நான் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம், அது நான் கிடையாது, நீங்கள் இல்லைனா அது எப்படி அந்த கேரக்டர், எனக்கு குடிப்பழக்கமே கிடையாது ஆனால் அந்த ஹீரோ குடிக்கிறான் என் கதையில், அப்போ அது நானா அப்படின்னு அதை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ எழுத்தாளன்னு ஒருத்தர் இருக்கார், அதுக்கப்புறம் கதையில் வந்து உருவாக்குற ஒரு நரேட்டர்னு ஒருத்தர் இருக்கார் கதை சொல்கிறாரு, அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். ஆனால் இங்கே போர்கேஸ் என்ன பண்ணால் அந்த நரேட்டரையும் தாண்டி என்ன பண்ணுறாரு, இன்னொரு கதை ஸ்டோரி டெல்லரை வைக்கிறாரு. அது போய்கிட்டே இருக்கும், அந்த மிரர் ஸ்டேஜ் வந்து உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கதையை படித்து நம்ம என்ன பண்ணலான்னா, போர்கேயோட கதையை படிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஒரு மிரட்சி அடையலாம். ஆனால் அந்த மிரட்சி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக கண்டி கதை நம்மளுக்கு என்ன கன்வே பண்ணுதுன்ட்டு. இந்த கதையும் படிக்கும்போது எனக்கு பெரிய ஷாக் ஆச்சு, பரவாயில்லையே கதையை இவ்வளோ அழகாக வந்து கொண்டாந்து முடிச்சுட்டாரு. திடீர்னு பார்க்கும்போது தான் அந்த கண்ணாடியில் வர இமேஜ் நான் சொன்னாங்களே, ஒரு வயசான இமேஜ், ஆஸ்கர் வைல்டோட ஒரு கேரக்டர் உருவாக்கியிருப்பார். அது என்னென்னா மறந்தே போயிட்டாரு, சுத்தமாக தெரிய ஞாபகம் வரல. லீக் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஜென்டில்மென் படம் பார்த்துருக்கோம்ல, அருண் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஷிப்பில் போயிட்டே இருப்பாங்க, பழைய லிட்ரேச்சர்லேருந்து வருவாங்க கேரக்டர்ஸ், ஹீரோ வில்லன்ஸ் லிட்ரேச்சர்லேருந்து வருவாங்க. அது மாதிரி வரும்போது ஒருத்தனை மாத்திரம் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு வில்லனை மாத்திரம் சாவடிக்க முடியாது. ஆஸ்கர் வைல்டுன்னு ஒரு ரைட்டர் எழுதியிருப்பார், ரொம்ப யங்காக இருப்பான், காலம் ஆக 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 ரொம்ப யங்காகிட்டே இருப்பான். அவனுடைய யூத் அந்த ஃப்ரெஷ்னஸ் எங்கே இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் என்ன இருக்குன்னா அவனுடைய உயிர் மொத்தம் எங்கே இருக்குன்னா பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே. இப்போ ஞாபகம் வந்துச்சு, டோரியன் கிரேன்ட்டு ஒரு ஃபேமஸ் கதை, நீங்கள் சும்மா
விக்கிபீடியாவில் கூட பாருங்கள். அந்த டோரியன் கிரே என்ன இருக்குன்னா, டோரியன் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா என்றைக்குமே வயசாகவே மாட்டான், எங்கேயுமே இருப்பான் பல வருஷங்கள் ஆனாலும். என்னடா ரகசியம் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய ஹோல் லைஃப் எங்கே இருக்குன்னா அந்த அவன் ஒரு அவன் வரைஞ்ச ஒரு ஓவியத்துக்குள்ளே இருக்கும், அவனுடைய போர்ட்ரேட்டில். நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுனா அந்த முதுமை எங்கே தான் அதிகமாகுனா அந்த போர்ட்ரேட்டு தான், அந்த தன்னுடைய சுய பிக்சருக்கு தான் அதிகமாகுமே கண்டு இவனுக்கு. அது எப்படின்னா காலம் ஆக ஆக அந்த பிக்சர் தான் வயசாகும், அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகிட்டு இருப்பான், எங்கே ஆகிட்டே இருப்பான். இதுதான் எனக்கு வந்து இந்த கடைசியில் எண்டில் முடிக்கும் போது எனக்கு அந்த இம்ப்ரெஷன் கிடச்சிது. இங்கே இவர் சொல்லும் போது அந்த டோரியன் கிரே இமேஜ் வருது. அவர் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 30-40 போயிட்டே இருக்கார். ஆனால் இவருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு மனசில் வந்து ஒரு வாலிபம் தனக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் மொத்த முதுமை எங்கே இருக்குன்னா அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய பாராட்டுகள் கதையை பற்றி. ஸோ போர்க்க இது போன்ற கதைங்களை, சில கதைங்களை வந்து நம்முடைய யதார்த்த வாழ்க்கையோட தொடர்பு பற்றி பார்த்திங்களா படிச்சுக்கலாம். சார்ல பார்க்கும்போது இன்றைய நவீன வாழ்க்கையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனில் அதை ஒரு ஒரு என்டையர் லைஃபே ஒரு வேர்ச்சுவல் வேர்ல்டு தான் இருக்கும். ஃபேஸ்புக்கில் இருக்குது, இல்லை யூடியூப்பில் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது நம்ம லைஃப், தனியாக ஒரு வாழ்க்கை இருக்கான்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு சில கதைகள் இருக்கும். சில கதைகள் வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க லெவலில், அதை நம்மளை புரிஞ்சிக்க முடியாது. போரி அதுக்காக தான் நான் அந்த ஒரு இம்ப்ரெஷனுக்காக தான் நான் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்து ஷேர் பண்ணுறதுக்காக வந்தேன். இதை பார்த்து நம்ம பிரமிச்சு அட்டா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தான் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட முடியாது. அதிலேருந்து நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. என்ன பியூர்லி இது வந்து என்னென்னா ஆர்டிஸ்டிக், அது வந்து இவன் நம்ம தமிழ் எழுத்தாளர் போர்கேவுக்கு ஓரளவுக்கு கிட்ட போயிட்டு என்ன பண்ண ஹலோ சொல்லிட்டு வரா மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கார். ஸோ நம்ம கடைசியாக நாளும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் கதையை பற்றி நான் பேசிட்டு வேண்டியது இவ்வளோதான். நன்றி.